தலைவர் 170 வேட்டையன் அப்படிங்கிற டைட்டில் அறிவித்த உடனே பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியினுடைய உச்சத்துக்கே ரசிகர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் அந்த டைட்டில் டீசரில் சூப்பர் ஸ்டார் அப்படியே ரெண்டு காலையும் நீட்டிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய புக்கை படிக்கிறதுல அந்த ஃப்ரேமில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் தாறுமாறு கிட்டத்தட்ட 1 hour 5 lakhs மேற்பட்ட வியூஸும் அதுமாரி 132,000 மேற்பட்ட லைக்ஸும் சாதாரண ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸுக்கே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற டீசர் ட்ரெய்லர் சாங்ஸு எல்லாத்துக்குமான வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத நம்மளே புரிஞ்சுக்க முடியுது நல்லாவே. அதுமாதிரி இயக்குனர் தேசிங்க பெரியசாமி அவர்கள் இதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ டிண்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், இது நம்ம சூப்பர் ஸ்டார் வேட்டையன் மாஸ் அப்படின்னு சொல்லி சும்மா டைரக்டருங்கிறதையே மறந்து ஃபயராக விட்டு தள்ளியிருக்காரு. அது மாதிரி அனிருத் அவர்களும் கிவ் இட் அப் ஃபார் சூப்பர் ஸ்டார், இது நம்ம சூப்பர் ஸ்டார், தலைவர் ரஜினிகாந்த் இன்ன டிஜி ஞானவேல் டைரக்டோரியல் அப்படின்னு சொல்லி அனிருத் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுமாரி இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய ட்வீட்டை பார்த்தோன்னா, தலைவா வேட்டையன் லுக்ஸ் சூப்பர், அதுமாரி ஞானவேல் ராஜா அனிருத் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஹோல் டீம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே டேக் பண்ணி தன்னுடைய விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அதாவது இந்த டைட்டில் டீசரே இப்பேற்பட்ட ஒரு அதிர்வலைகளை வந்து எல்லார் பதிலையுமே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தொடர்ந்து வெளிவந்திருக்கிற அந்த லால் சலாமுடைய கிளிம்ஸ் அதுவும் வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஹிட் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில். உண்மையாகவே இந்த பர்த்டே அளவுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டேவை இவ்வளோ ட்ரீட்டோடு கொண்டாடி இருப்போமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பொதுவாக ஒரு சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாளுக்கு ஏதாவது ஒரு படக்குழு வந்து அப்டேட் கொடுப்பாங்க தான், ஆனால் ஒரு 2 படங்களுடைய அப்டேட்டு ஒரு 73 வயது நடிகருக்கு அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து நடக்குது அப்படின்னா, இது வந்து இப்போ இருக்கிற இளம் நடிகர்களுக்கே இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது கிடையாது. இளம் நடிகர்களுடைய ஃபேன்ஸ் கூட இது மாதிரி ஒரே நாளில் 2 படங்களுடைய அப்டேட்லாம் வந்து அவங்க பெற்று கொண்டாடினது செலிப்ரேட் பண்ணதுலாம் வரலாறே கிடையாது. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு அது அசால்ட்டாக இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக அந்த காட் பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார்ட்ட இருக்கிறது தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக இந்த வேட்டையன் ஒரு தரமான சம்பவமாக இருக்க போது டிஜி ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்தில் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுலேயும் நிறையா பேர் இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அனிருத் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படம்னா மட்டும் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவார் போல் இருக்கு அப்படின்லாம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருடைய படம்னு வந்துட்டால் அனிருத் அவர்கள் பண்ணுற சம்பவம் ஒரு இறங்கி பண்ணக்கூடிய ஒரு தரமான சம்பவமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வேட்டையனுடைய கிளிம்ஸும் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதனால தான் சோஷியல் மீடியாலையும் மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த லால் சலாம் வேட்டையன் ரெண்டும் மாறி மாறி அதிர்வலைகளை ஏற்படுத்தி ரெக்கார்ட்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் தருவீங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ச்சியாக சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.